வெற்றிவேல் முருகா, நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிடணும். நீ பாஸ் பண்ண வச்சிருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், யார்? நியூ அட்மிஷன் சார். நியூ அட்மிஷனா? பீஸ் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு சார். இங்க வா. இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது, உறுதிமொழி. என்ன வேடிக்கா? டைப்படி. இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம். இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அது மட்டும் நல்லா இருக்கா சார்? நினைப்பேன். இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன். உறுதி கூறுகிறேன். உறுதி மொழி எடுத்தாச்சு. இப்ப விஷயத்துக்கு வரோம். இந்த இன்ஸ்டிடியூட்ல 7-8, 8-9, 9-10, 10-11 பல டைமிங்ஸ் இருக்கு. இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும்? இந்த கோகிலா எந்த டைம் வருதோ அந்த டைம் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். இழுத்து மூடிட்டு போயிருவீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ட. முருகா, என் பொண்டாட்டி பிள்ளைகளா தவிச்சிருமேன்னு யோசிக்கிறேன். சத்த காலேஜுக்கு எவ்வளவு காப்ப? 5 ரூபாவும். எங்க ஊர்ல 5 கல்லுக்கே கட்ட வேண்டிக்க 4 நாள் தான். நீ போ, நான் நடந்தே பாத்துடுவேன். பட்டணத்துல எவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது. என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? 11, 12, 13, 14. என்ன அது அநியாயமாகுது? ஒரு அப்பாவே போட்டு அடிக்கிறான், ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாம் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? எங்க பொழுது போலயா? ஏன் இவ்வளவு தூரம் பேசுறிய? நீங்க போய் கேளாங்க. கேப்பையா கிராமத்துக்கார? கேப்பையா? இந்த நிறுத்து, நிறுத்துமா. யோ, உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா? பாவம் அப்பாவி, இப்படி போட்டு அடிக்கிறிய. யோ, இத்தனை அடி அடிச்சன, இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா? அதான. ஏன்பா இப்படி அடிக்கிறான? ஏன் எதுக்கு நீ கேட்க கூடாது? அட, அந்த ஆளு 10 அடி அடிச்சா கூட 1 அடி அடிக்க உனக்கு கையில்ல. ஏன் எதுக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது. நான் என்ன ஊமையா? வந்தமா வேடிக்கை பார்த்தமா பேசாம ஊரை பார்த்து போனமான்னு போகாம வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்களே, யாராவது ஒரு ஒரு வார்த்தை கேட்டாங்களா? போய்யா. அண்ணே, நீங்க அடிக்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. என்னாச்சு? செலக்ட் பண்ணியாச்சு. எங்க? அந்த பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸோட சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒன்னு நிக்குது பாரு. சூப்பர். அதை விட்டு அது ஜேம்ஸ் ஆளு. அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே சூப்பரா ஒன்னு நிக்குது பாரு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதையும் விட்டுரு. அதையும் விட்டா வேற என்ன இருக்குதாங்க? அவசரப்படாதயா. கோடிய கொடி மாதிரி ஒண்ணு இருக்குது பார். அது எப்படி கொடியா? அது கொட கம்பிமா. கொட கம்பியா? அது கொட கம்பியா? யோ, அதுக்காக 4 பேர் வெயிட்டிங்கயா? ஏதோ வாட்ச் குடுத்தியா உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த வச்சுக்கோ, வச்சுக்கோ. பரவாயில்ல, வச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்க போற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறமா? ஹலோ, உட்காரு. 1, 2, 3. 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் கோல்டு ஃபிளேக் கொடுத்துருங்க. ஓகே, தயாளா, நீ அதுக்கு பே பண்ணிடு. சரிம்மா. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? ஏ பார் அனு, பி பார் பானு, சி பார் சித்ரா, டி பார் தனலட்சுமி, எல் பார் லோகநாயகி தானே? ஆமா, லோகநாயகி. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளக்காம 11 பிடிச்சு நேரம் மண்ணடிக்கு போய் அவங்க பெரியப்பா பாத்துட்டு அங்க பல்லு விளக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா தண்டையார்பட்டிக்கு போகுது. பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வீடு. நீ அங்கதான் போய் நிக்கிற. பின்னாடியே போ. இப்படியே ஒரு 7 நாள் அது பின்னாடியே போ. எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கே என்னடா இது, இவன் நம்ம பின்னாடி நாயா பேயா அலையறானேன்னு ஆழமா மனசுல பதியும். 8வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் தண்டையார்பட்ட பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன். கேக்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா? இதெல்லாம் சகஜம்மா. காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சினா அது வீரத்துல லவ். ஆனா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடி வாங்கினா அது சிம்பத்தி லவ். நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு. மனசுல நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி. ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா?
சில்லற வாங்கல. அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல, என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சாடிடா, உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ? ஐயரே இத புடி. எங்க யாருக்கு போயிட்டது? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்களா, அதான் கேட்டேன். கன்னத்துல கை வச்சுட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரியும். இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா. நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டேன. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பாக்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். மாமனாரன் கூப்பிடுற மடையா? அங்க பாரு, இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முத முதல்ல ஒன்ன மாதிரிதான் சாரு நானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சம் நானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, திருப்பி கொடுக்க முடியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு, அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலயும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் மூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி இங்க வா. இதுதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ சார். டேய் இந்த சாறு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்த சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க என்னாச்சு? பொண்ண கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னைய நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிறத இப்ப பொண்ண கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க, குடியா மாலையா. போடுறா, அனியும் போடு. ரெண்டு பேர் காலையில் ஆசீர்வாதம் வாங்கிங்க. நான் நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு, குட்டி போயா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெத்திருக்கேன்ல. அப்பா நான் ஜெயிச்சிட்டேன், அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலமா ஜெயிச்சே? ஓட்ட பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வட்ட வெட்டி போடுறேன். அடியே உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? பட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். அடி போங்கப்பா, அது விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காவ நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு, அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி, அதை விட முக்கியம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். தரகிற மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு, உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பாக்கணும். சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பமா பாத்துக்கா போச்சே. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல் இருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட 4 சாத்து சாத்தணும். அத பாத்து ஏன் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணைய நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல கவலைய விடுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு 60 வெட்டுதா. யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதையா எனக்கு வேணும்? இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கதான் போகணுமா? பொன்னார் மேனியனே ஊரி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே ஊரி தோலை அரை போனே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்னேன். இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நுத்தானே? கொன்றை
வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வர்றோங்க. வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே. இந்த உலகத்துல யாருக்கும் எந்த வீடும் சொந்த இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டன. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க திரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதான எனக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே உள்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாம. அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானு போட்டிருக்கேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குல்ல. சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணும்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள்ள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள்ள சம்பளத்துல குடும்பம் உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. போதும், நிறுத்துங்க. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? ஓ புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க, இவ புருஷன் தான் சோம்பேறி குடிகார. இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க. என்னமா ஒண்ணுமே இல்லங்கிறாரு? நீங்க நம்மளதா, நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்குதான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன, அவன் தலைய கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான். டேய், எங்கடா உனக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாரு. இது வெளியே தெரிய கூடாதுதான் ரூம்புக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள, எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லுமா? வேணா வேணா, வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா, பொறா குண்டு மாதிரி குடிஞ்சு குடிஞ்சு போயிட்டு இருந்தமே. அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா, பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன, முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு. பார்த்து ஒண்ணு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா இது, தேவரோகத்திலிருந்து தேவதைய வந்து நிக்கிறாள்னு பாக்குறீங்களா? இது என் ஒன்பதாவது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்துருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்பிள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது பின்ன என்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துல ரெண்டு மாசம் குழந்தை இருக்கா இருக்கு. என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. ஒன் யார் முதல்ல ரூம்ல விட்டது? என்ன மாப்பிள, ஏன் ரூம் ஒரு ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். ரூம் தப்பு தப்பு, உங்க ரூம் மாமா. போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்படி போடுவேன், உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போடுவேன். தின்னி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரந்தர சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணை நோண்டது இல்ல, மூக்கில விரல விட்டதும் இல்ல. அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவன நான் விட்டுறா பாரு. மாப்பிள, எங்க குடைவாட வெளியே கிளம்பிட்டீங்க? வந்து டைப் இன்ஸ்டியூட்ல. என்ன டைப், பேச்சே ஒரு டைப்பா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மலையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க, அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட குடைதான் முக்கியம். காருக்கு வெளியே குடை நீட்டிங்க, காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம். நீங்க வரவேணா, தனியா போ. நான் வரல, என் பொண்ணையாவது கூட்டி போங்க. எதுக்கு? ரெண்டு பேரும் ஒரே கொடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேனு தான். மாமா நான் வரேன். அதான எங்க வராம போடுவேன் பார்த்தா. மழையில நனையிறதுனா ரொம்ப ஆசை. மழையினா எருமைக்கு பிடிக்கு, அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு. எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு, கயிறு கட்டி விட்டுருங்க. பிச்சை
வச்சு கேக்குறேன் போட்டுருமா. அரவிந்த் ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அங்க பார்த்து வெளியே வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய் ஓங்கி அப்படின்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கு. பாரதேசி பையில சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு போனாடா. முன்னாடி மாமா இவன்ட்டெல்லாம் விவரமா சொல்லிருக்கேன் கேட்டுங்க. ஐயோ இவங்க கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கே டேய் முறைய மாத்தாத, அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை இமீடியட்டா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தியேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டாரு. படம் பார்க்கவா? இல்லீங்க, அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது, அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும்லாம் பேசிக்கலான்ட்டாரு. ஓ மாப்பிள்ள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமா பார்வீங்களா? நிச்சயமா. சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நம்பன்னு வச்சுக்கா. அனையும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். டே கண்ணாடி பையா, அங்க என்ன பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. டே எறும்பு கண்ணு குட்டி மேலே வா. என்னடா அரேண்டே, இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இத கவனி, திருப்தியா? ஏண்டா நீ அடி வாங்குறதுக்கு நான் தான் காரணம் மாதிரி சொல்றியடா நீ? ஏண்டா ஒரு ஐடியா உருப்படியா பண்ணிருக்கா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துக்கடா நீ. அடுத்த தடவை நான் சொல்ல அப்பாவி, இந்த உடனே வாங்கிருக்க, இன்னும் அந்த பொண்ணை மறக்கல நீ? நீ வாங்காத உடனே நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து அறுக்கறாரு. அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்தல. ஜாயின் சம்பத் சூப்பர் ஆளுடா, இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியா தான் வந்திருக்கிறேன். என்ன? இமிடியட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள்ள, உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா? அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி போயிட்டு வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் குளம் உயிரா வந்தா கூட சேர்த்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யாரு அடிக்க போறீங்க? என்ன முன்னால செகண்ட் ஷோ நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க போயிருப்பான். ஓடுது இல்லையே, நான் பார்த்து சண்டை படமாச்ச. அது ஒருத்தன் குத்தாம பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சுட்டாங்க, என்னைய விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார் பா, விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களா? யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிறேன்? கேட்டா பல்லு உதுற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள்? நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா? அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானே அவன் அடிப்பா நம்மள. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமானு போயிடணும். இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா? உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அத கேக்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமா இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள. அரவிந்தே! என்னது இது? அரவிந்தே, அரவிந்தே, என்னடா பாக்குற நீ? இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு.
பாத்தியா எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு ஐயோ ஆறுன்னு கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறிப்போச்சா? எல்லாம் உள்காயந்தாங்க, மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சாரா? உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு 1 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன், நேரா தான் போய் பாப்பேன். இதை பாக்கறதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டாதா நான் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினியாவே இருப்பேன். பொண்ணு தேடிட்டாடோ மாப்பிள்ளுங்க. மாப்பிள எதுக்கு அனாவசியமா எழுந்துச்சுட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம்பா. குளிர் ஜுரமா அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க? எனக்கு புழுங்குது. அடைச்சி நீ கம்மனு கடை. உன்னை விட எனக்கு மாப்பிள்ளதான் முக்கியம். நீ என்ன பெரிய விழா மாப்பிள? அது வந்து நீயா பிறான்ற? அதுக்கு இல்ல மாப்பிளா, டேய் உன்னை அடிச்சா கொடி விடுவேன். நீங்க எடுங்க மாப்பிளா. அடே அந்த பக்கம் போகாதடா, படிக்கட்டே இல்லடா. டேய் எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நுழைங்க? இங்கதான இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அத ஒரே பாருங்க. ஏய் மவனே, அப்படியே இல்ல. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். எப்படி வெட்டானா? ஏய் என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ சினிமா கூட்டி போவ? உங்களையும் கூட்டி போறேன்னு சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா மாமா. டேய் இன்னொருக்கவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னாள் இருக்கிறவன் வாய் பின்னால வந்துடும். அப்பா அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்புறம் என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொறி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாவே இருக்கலாம். டேய் என் பொண்ண என்னடா செஞ்ச சொல்றா? அது என் வாயாலேயே எப்படி சொல்றதுன்னு? ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. அவன்டா கேக்குறது உன் முடிவு ஏங்கடுதான்டா? சைஸ பாரா, டேய் சைஸ பாரா. என் பொணத்தை தாண்டிதான் நீங்க அவர் தொட முடியும். உன் பொணத்தை தாண்டி ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொணத்தையும் தாண்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிருக்கிற பயிலா பார்த்து பட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு வாடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துலதான் ஒன்னா சேரணும். கையாடுறா, அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம பண்ணிடுவேன். சார் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியாடா கூப்பிட்டு வர்றதுக்கு? இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடு வேண்டா. மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா, 1 2 3.